அக போன ஜென்மத்துல நாய் இருந்திருப்பளோ நாய் வாழ மாதிரி டிங்கி 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 டிங்கினு ஆடுது சாப்பிடலாம் இருக்காது பேசாம அவள்கிட்ட கேட்டு பத்துறோம் செலதா செலதா என்ன பிச்சண்டி நீ ஒரு நாயா கூப்பிட்டதுக்கு என்ன வசியா இல்ல உன் வாழை பறிச்சிடுது உன் கூந்தல பாரு டிங்கி டிங்கி டிங்கினு ஆடிட்டு இருக்கு அது எங்க ஆடுது நீ முதல்ல உட்காருமா ஏய் உங்களுக்கு என்னடா டாலன்ட் சொல்லுங்க பாப்போம்டா சார் நான் நல்ல ஜோக் சொல்லுவேன் சொல்லு பாப்போம் சார் நீ எப்படி சார் ஒரு யானையா ஃப்ரிட்ஜ்க்குள்ள தூக்கி வைப்பீங்க யானையா யானையை வந்து எப்படிடா ஃப்ரிட்ஜ்க்குள்ள வைக்க முடியும் சரி நீனே சொல்லு இது ஒரு சோக்கு இத பத்தி நாங்க சிரிக்கணுமா சரி அடுத்து கேக்குறேன் நீ எப்படி சார் ஒரு ஒட்டக சிமிங்கியா எடுத்து ஃப்ரிட்ஜ்க்குள்ள வைப்பீங்க அது வந்து ஃப்ரிட்ஜ்க்குள்ள வந்து ஃப்ரிட்ஜ்க்குள்ள வைப்போம் நிறைய டாலன்ட் இருக்கு தயவு செஞ்சு நீ கீழே உட்காருப்பா இதுதான் டீ சோக்கி சார் சார் நான் உங்களுக்கு டாலன்ட் சொல்லட்டுமா சார் நீனாவது ஒழுங்கா சொல்லுப்பா நான் நல்லா பேசுவேன் சார் நான் முதலமைச்சர் ஆனால் அப்படிங்கிற தலைப்புல நீ பேசு பாப்போம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவையோருக்கு வணக்கம் நான் முதலமைச்சர் ஆனால் ஒன்றாம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் என்ற சட்டத்தை கொண்டு வருவேன் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் ஹோம்வொர்க் எழுத கட்டாயப்படுத்த கூடாது என்ற சட்டத்தை ஆசிரியர்களுக்கு கொண்டு வருவேன் ஐயா காமராஜர் எப்படி சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாரோ அதே மாதிரி நானும் இன்றைய மாணவர்களுக்கு பிடித்த பீசா பர்கர் கேக் உணவுகளை வழங்க அரசுக்கு உத்தரவிடுவேன் நன்றி அப்பா உங்கிட்ட தான் பாடம் படிக்கணும் போல முடியலடா சாமி எம்மா செல்லத்தா உனக்கு என்னமா டேலண்ட் நீ சொல்லு பாப்போம் எங்க பாடு பாப்போம் ஏற்கனவே முடி இல்ல சரி போயிட்டு வந்துடுறோம் பசங்களா அடுத்த பீரியட்ல பாப்போம்